So the question number 5 is, an account fetches interest in the rate of 5% per annum. 1 year க்கு compound interest வந்து 5%. ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒவ்வொரு இயரும் 1000 rupees டெபாசிட் பண்றாங்க. எவ்வளவு வருஷம்? 5 இயர்ஸ் டெபாசிட் பண்ண. ஆஃப்டர் 5 இயர்ஸ் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எளிமையான ப்ராப்ளம். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. ஸோ 5/100. ஸோ 0.05. தென் n ஈக்குவல் டு எனக்கு 5 இயர்ஸ். தென் பிரின்சிபல் எவ்ரி இயர் டெபாசிட்டிங் 1000 rupees. ஸோ ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் 5 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்னா அந்த ஈக்குவல் டு இன்டெக்ரல் இந்த ஃபார்ம் வந்து 0 to n then p e^r(t). இந்த நம்ம அந்த அமௌண்ட் என்ன சொல்லுவோம் கேபிட்டல் கே. தென் இந்த பிளஸ் டிடி. ஏன்னா இங்கே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி இருக்கிறப்போ டிடி. நான் இது ஃபார்மை வந்து ஒரு தடவை செக் பண்ணிருக்கேன். சரி கரெக்டு. எப்பவுமே இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறப்ப இங்கேயும் டி தான் வரும். சப்போஸ் இங்கே எக்ஸ் வந்ததுன்னா இந்த இடத்துல எக்ஸ் வரும். இப்போ நான் இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணேன். அடுத்த டி வேல்யூ, டி வேல்யூ 1000 rupees. எவ்ரி இயர் இட் இஸ் டெபாசிட்டட் 1000 rupees. அப்போ ஏ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to n எவ்வளவு 5 இயர். தென் பி 1000 × e^r ஈக்குவல் டு 0.05. தென் இங்கே என் எவ்வளவு 5 இல்லையா? ஸோ 5. இங்கே டி டி மீன் இந்த பிளஸ் டைம். தென் இங்கே பி டி 1000 வரைய இருக்குது. ஸோ 1000 இன்டெக்ரல் 0 to 5. இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 25 இல்லையா? ஸோ 0.25. மிஸ்டேக் பண்ணலாம். இங்கே வந்து டி டி. ஸோ 1000 e^-x டி விட்டுக்குமே. டி அப்படியே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நான் இது இங்கே வராது. நான் லிமிட் அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டான்னு சப்ஸ்டிட் பண்ணுவேன். இங்கே டி வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே 0.05 டி. ஏன்னா இங்கே டி இருந்தால் தானே நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட்டே பண்ண முடியும். இங்கே ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் வச்சுக்கோம்னா நோ இன்டெகிரேஷன் அட்டாக். ஸோ e^x அப்படின்னா என்ன பண்ணுவோம்? e^xஏ தான். இங்கே அப்போ இந்த இடத்துல e^0.05t பை 0.05. ஏன்னா இதை திரும்ப நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வரும்? அந்த 0.05 அப்படி இருக்கணும். டி என்ன ஆயிடும்? டி வந்து 1 ஆயிடும். ஸோ 0.05 ஆஃப் டீன்னு இருக்கும். டீயோட டிஃப்ரென்சியேஷன் என்ன வரும்? 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ லிமிட் என்ன? 0 to 5. ஸோ 1000 இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ 0.05 தென் e^0.05. இப்போ நம்ம லிமிட்டை அப்ளை பண்ணுறோம். அப்பர் லிமிட் என்ன? 5 - லோயர் லிமிட் 0. நீங்கள் பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் மேலே 2 digits, சாரி 2 0 ஆட் பண்ணிட்டு பை 5. இங்கே வந்து ஈக்குவல் டு போட்டுக்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். தென் இங்கே e^0.25 2 digits அது பாயிண்ட் இருக்கு. இங்கே e^0 n^0 1 இது இப்படி கேஷ் ஆனால் 2 இல்லையா? 1 2 3 4 இது அப்படியே இருக்கும். 1 2 3 4. தென் e^0.25 ஒரு வேல்யூ 1 2 8 4. ஸோ 1 2 8 4 n^0 1 இல்லையா? இது பாயிண்ட் வருமா? ஸோ ஈக்குவல் டு இங்கே 1 மைனஸ் பண்ணுறோம். இது தமிழ் மிஸ்டேக் ஆயிடுங்க.
मेरे पाय तो कहाँ है योर चेन का पाय तो कहाँ है अपन इंडस्ट्री दे अपन ये भी कैंस लाइट हो गया कैंस लाइट ना 0.284 तो इधर मल्टीप्लाई करनी ना 1, 2, 3, 4 मतलब से 4 to 8, 8 to 16 बैलेंस बनने करता 5, 6, 8, 0 सेवन डिजिट तली पॉइंट है तुम्हें 3 डिजिट तली पॉइंट है तुम्हें आंसर फॉर दिस 5, 6, 8, 0 तो आफ्टर 5 इयर्स इज रिसीविंग 5,680 rupees तो एवरी इयर इज डिपॉजिट चेंज 1,000 rupees तो आफ्टर 5 इयर्स इज रिसीविंग दिस अमाउंट.